நல்லா எழுதிருக்கேடா மதுரை நாட்டு
நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுனு மது நாட்டுக்கு உயிருக்கு எல்லாத்துக்கும் கேடுதானே தனசு இல்லாம என்னதான் அதை எழுதி வேற வச்சிருந்தீங்க அப்புறம் என்னடா கொடுங்க இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம்ல குடிச்சா குடி குடிக்கறானே போ நானே அதெந்திர உங்களுக்கு காசு நீங்க குடிக்க அந்த பாட்ல போட்டு கண்டதுல உடைக்காதீங்க அத வேணா செய்ங்க இந்த பூண்டி கெட்டு போச்சியா கெட்டு போச்சு நாளைக்கு நீங்க நடக்கிறதுக்கு பாதை இல்லாம போச்சியா உள்ளே நடக்கும்போது அவக்கு குத்திரும் காலில அப்ப இதையா இத கூட நீங்க சிந்திக்க முடியாது எல்லாம் ஜோர் தான் நிக்கிறீங்க उलते मटमे शिवशक्ति அப்பவே கேட்டார் முட்டாளு நீ சிவசக்தி சுடல் மிகு அடியோட என்ன ஏன் படைத்தான்னு கேட்டார் அவர் சும்மா இல்ல அவர் பாட்டு புற சிந்தனைக்கு ஊட்டோம் அது மட்டுமா அவர் சீடன் போய் கேக்குறான் எப்படி சாங்க முடியுது கேளப்பா சீடனே கனது ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு சிரமே சிரமே கொண்டு சங்கர சங்கர என்று பொழிதல் வேண்டும் அப்படினா எது கழுதையை கண்டு வணங்க சொன்னாரு கழுதையை சொல்லும்போது சும்மா சொல்லிட்டாரு பாரதியை அடுத்து சொல்றாரு பாரு பன்றியை சொல்லும்போது கீழான ஒரு அடமொழியை போறாரு मकलुक्त मनि இறைவன் கூடி இருக்க கூடிய இந்த வீட்டுக்கு விபூதிங்கற அந்த வெள்ளை அடிச்சிருக்காராம் திருநீர்னு ஏன் பேர் தெரியுமா நெருக்கில இருக்க கூடிய திருநீர்களை எடுக்க கூடிய திருநீர்ங்கறாங்க இந்த உடம்பில் இருக்க கூடிய நோய் கிருமிகளை போக்கும் கெட்ட நீர்களை போக்கும் நியமப்படி தயாரித்த திருநீர் ஒரு உதாரணம் தரேன் பாருங்க கார்த்திகை மார்கழி ஐப்பசி மாதம் மழை பெஞ்சா வீட்டுகளை அவரை செடி பூசணி செடி பரங்கிக்காய் செடி துரைக்காய் செடி எல்லாம் போடுவாங்க தாய்மார்கள் வீட்டு வாசல்ல பின்புறத்துல போட்டு வச்சிருப்பாங்க பூச்சி விழுகும் பூச்சி விழுந்தா மருந்து அடிச்சாங்க அடுப்பு சாம்பலை தான் போட்டாங்க சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே பூச்சி வரக்கூடிய தன்மை இருந்தா நியமப்படி தயாரித்த அந்த விபூதிக்கு எவ்வளவு பெருமை இருக்கும் அதனாலதான் மந்திரமாவது நீர் வாழது மேலது நீர் சுத்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் அப்படின்னு அழகா அந்த ஆழவாயம் திருநீரே என்று அந்த சுத்தமான திருநீரை தான் பூஜனம்னா உடம்பு நல்லாக்குன்னு சொல்றீங்க ஆமா திருநீர் கடையும் போட்டு நல்லா சம்பாரிச்சுட்டாங்க பஞ்சாமிரத கடையும் போட்டு சம்பாரிச்சுட்டாங்க எல்லாரும் சம்பாரிக்கிறதுதான் வழிய பாக்குறாங்களே தவிர நல்லதுக்கு ஆளதுக்கான எல்லாரும் சமப்படுத்தி பாக்குறீங்க சமநோக்கு பார்வை வேணும் ரெண்டாவது தொலைநோக்கு பார்வை வேணும் விபூதி சாம்பல் இருந்தாத்தான் பெருமை இல்ல ஒருத்தர் சிவனடியார் வந்து உங்களை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்டா தம்பி ரொம்ப அழகா இருக்கீங்க வேலை எல்லாம் பாக்குறீங்க உழைக்கிறீங்க மங்களகரமா இருக்கீங்க நெத்தியில விபூதி பூசுங்க இப்படி இருக்காதிய அடையாயா நீ வேற நான் இருக்க நிலைமையில நான் எல்லாம் புது இருக்கு நேரம் இல்லையா விபூதி பூச நேரம் இல்லையோ சரி பரவாயில்ல கழுத்துல உத்தராஜம் போட்டுக்கலாம் தரவா இல்ல அதெல்லாம் முடியாதியா நேரம் இல்ல ஆமா சரி இந்த நாக்கு இருக்கு பாருங்க பேசுறீங்க இல்ல சிவாய ரமான்னு ஒரு அஞ்சு எழுத்து நேரம் இல்ல நேரம் இல்ல அப்படின்ட்டாரு மூணுக்கு நேரம் இல்லைன்னாரு இப்ப அவர் சொன்னார் ஒண்ணு செய்யுங்க எப்போதும் சாப்பிடுவீங்க இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னால விபூதி பூசின ஆளு யாராவது முகத்தை பார்த்துட்டு நீங்க சாப்பிடுங்க இப்ப தம்பி சரிட்டாரு வேகமா எதனால அவங்க வீட்டுக்கு எழுத்த வீட்டுல ஒரு குழால வேணா அவர் எப்போதும் நெத்தியில மங்களகரமா விபூதி பூசியா இருப்பாரு இவன் நினைச்சுட்டா எப்போதும் அவரை சாப்பிட்டு நம்ம பாத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்ப அவர் சொன்னபடியே தினமும் அவரை பாக்குறது இவர் சாப்பிடுறது அவர் பாக்குறது அதுக்கு முன்னே சாப்பிடுறது இப்படியே இருந்தாரு ஒரு நாள் சாப்பிட போற நேரம் வந்துருச்சு அவரை பார்த்தா ஆளகாணும் ஆளகாணு மணி எட்டாச்சு ஒன்பதாச்சு பத்தாச்சு பன்னெண்டு மணி ஆச்சு ஆளுல பசி அல்ல பசி எல்லாரும் கூட்டுறாரு நேரம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்காரங்க அவருக்கு பானை செய்ய மண்ணெடுக்க போயிருக்காருன்னு சொல்ல அங்க பாதையெல்லாம் சேர்ந்தேன் நம்ம இருக்கிட்ட
வெளி யாட்டி சொல்லிடாத வெளி யாட்டி சொல்லிடாத என்ன கதை சொல்றது தெரிய விபூதி பூசன முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சிருக்கு விபூதியே பூசிந்தா என்னென்னலாம் கிடைக்கும் அதாய அந்த திருநீட்சனுடைய மகிமை சாட்சரம்னு பேரு பொண்ணும் பொருள் ஐஸ்வர்யம்னு பேரு பொண்ணும் பொருள்னா வேணா ஜாமி இறைவனுடைய அருள் கிடைச்சாலே போதும் அந்த அருளை எப்படி பெறுவது அருளாருக்கு அவ்வளவு இல்லை பொருளாருக்கு இவ்வளவு இல்லை அருளும் பொருளும் இல்லாத எவ்வளவு இல்லை இல்லையா அருள் எங்கும் இருக்கு மேலே வெளியில் ஒளிரும் பணம் சுடரேனார் நக்கே அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடு சோதியே சுடரே சூழலி விளக்கேனார் ஒருத்தர் ஏன் அங்க போய் கும்பிட சொன்னா நான் முதல்ல சொன்னேன் கசுவோட மார்புல பால் தரும் உடம்புல பால் இருக்கு உடம்பு ஊரம் பால் தரமே இருக்கும் இருந்தாலும் கும்ப பிடிச்சி இருந்தாவோ காதை பிடிச்சி இருந்தாவோ வராது अधिक நல்லா அற்புதமா மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றீங்க இவளை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏனா பெரியவர்கள் தரிசனம் பாவ விமோசனம் என்று சொல்வாங்க ஆமா நல்லா காண்பது நன்று நல்லா பிக்க நல்லா சொல் கேட்பது நன்று நல்லா குணங்களோடு இணங்கி இருப்பது நன்று 450 ரூபாய் கிலோ நண்டு ஏய் நன்று
அந்த குழந்தையை நல்லவனா வளர்க்குவது வளர்ப்பது அப்பாவோட கடமை. சொத்து பத்து சேர்த்து வைக்கிறது இல்ல. எவ்வளவு பெரிய கோடி தருவோட பிள்ளைகள் செய்யக்கூடாத தப்புகளை பண்ணிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறா தெரியுமா? அப்படி போக கூடாது. நல்ல வழியில அந்த பிள்ளைய நல்ல வழியா ஆக்குறது அப்பாவோட கடமை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய கடமை மக்களை நல்வழிப்படுத்தணும், படிக்க வைக்கணும். படிக்க வச்சு இந்த நாட்டை அழகு பார்த்தவர்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி குடிக்க வச்சு குடிச்சு வராங்க. கிராமப்புறங்கள்ல கல்லு கடை சொல்லுவாங்க. போகும்போது எப்படி போவாங்க? தலையில துண்டை போட்டு தெரியாம போவாங்க. அசிங்கமா போயிருமா? அப்ப நான் சொல்றது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வருஷத்துக்கு முன்னால வச்சுக்க. சாப்பிட்டாலும் வெளியில தெரியாது. அப்படி இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. மீசிய முறுக்கிட்டு மாடுங்க. அதே மாதிரி விருந்துக்கு நல்லா கவனிங்களேன். விருந்துக்கு பாருங்களே, பத்திரிக்கை வச்சுட்டு போயிருவாங்க. பத்திரிக்கை வைக்கும் போது நம்ம ஆளுகை கேட்டுவாங்க, இல்லப்பா கரிசாப்பாடா சைவம்மா, இல்லப்பா நம்ம வீட்டுல சைவம் தானே விருந்துக்கு. அப்ப நான் அறியா நீ போயிட்டு வந்து விசேஷத்துக்கு சைவம் சாப்பாடுனா கொண்டாடி அனுப்பிடுவாங்க. கறி சாப்பாடுனா இவன் போயிருவியா? ஏன்னா சேர போதுவாங்க. இல்ல நேர்மையாக நல்ல வழிகளே நல்லதை பயன்படுத்தி தமிழ் சமூகம் மாற்றப்பட்டு விட்டது. மாறிட்டோம். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். இந்த நல்வழிப்படுத்துறது யார் கையில இருக்கு? பெத்தவங்க அம்மா கையில இருக்கு இல்லையா? அப்பா கையில தான் முதல் இருக்கு. அப்பாவுடைய கதாநாயகன், பிள்ளைகளுடைய கதாநாயகன் யாருன்னா அப்பதான் கதாநாயகன். ஆமா, அப்பா கணேஷ் பிள்ளை போட்டா பிள்ளை கணேஷ் பிள்ளை போட ஆசைப்படுறாங்க. பிள்ளை சரக்கடிக்க அப்ப எங்கார சரக்கடிச்சானா பிள்ளையும் சரக்கடிக்க ஆசைப்படுறான். அப்ப எங்கார 10 பொம்பளை எடுத்துருந்தாலும் பிள்ளையும் ஆசைப்படுறான். நம்ம முதல் சரியா இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளும் சரியா இருக்குங்க. அதனால அவர் சாமி சொன்னது நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்தணும். அடுத்த ஒரு காலங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணுமா இல்லையா? அந்தது வந்துட்டீங்க லேசக்கா கஞ்சாது இருக்கிறேன். யார பாப்பாந்தீங்க? நல்ல விஷயம் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த குழந்தைகளை எல்லாம் நல்வழிப்படுத்துவது எப்பவும் பிறந்த பிறகு வளர்த்துருவோம் நினைச்சா அது தப்பு. கருவில இருக்கும் போதே பிள்ளைகள் நல்ல விதமா வளர்க்க தயார். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இவர் சொல்லும் போது இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன். ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுடைய சிறப்புகளை சொல்லி வளங்க. பெண் குழந்தைகளுடைய சிறப்புகளை சொல்லி வளங்க. பெண் என்றால் எப்படி வந்தவ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அவங்க தாய்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த அடுத்த வர ஜென்ரேஷன் ஆண்கள் குழந்தைகள் பூரா சொல்லி வளங்க. அப்படி வளர்த்தாதான் அடுத்த எந்த பொம்பளை தப்பா பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டு ரேப் பண்ண மாட்டாங்க. இருக்கிற 5 வயசு குழந்தை தூக்கி போட்டு கற்பழிக்கிறாங்க. குழந்தை அப்படி குறமையா போய்கிட்டு இருக்கு. ஒண்ணுன்னா பேசலாம். வேதனையா இருக்காங்க. மதுரையில இருந்து ஒருத்தர் அவசர ஊர்தி ஓட்டுநர். ஆமா, அவசர ஊர்தி என்ன? 108. அது ஓட்டுநர் ஒருத்தர் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு, அண்ணா நீங்க பேசுற எல்லா விஷயத்தோட இதையும் சேர்த்து பேசுங்க என்னன்னு கேட்டேன். இந்த நாட்டுல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 5 பேருக்கு HIV வருதான். ஒரு நாளைக்கு 5 பேருக்கு ஒரு மாவட்டத்துக்கு HIV. ஒரு நாளைக்கு 5 பேருக்கு ஒரு மாதத்துக்கு மாவட்டத்துக்கு எத்தனை பேர் வரும்? மொத்த மாவட்டம் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல? அதுல முதல் மாவட்டம் அது விழுப்புரம் இருக்கா? ரொம்ப நேரடியா வந்து பத்திரிக்கை
நீங்க குடும்பத்தோட வந்துறேனா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எனக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டாரு. அரிசியா நாடகம் என்னால விசேஷத்துக்கு போக முடியல, மனசுக்கு ரொம்ப வேதனையாச்சு. பத்திரிக்கை வச்சவங்களுக்கு நம்ம செய்முறை கொடுக்கணும் இல்லையா? நான் ஒண்ணும் தப்பா எதுவும் பண்ணல, 2000 ரூபாய் தலை முன்னாடி வச்சு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அண்ணே என்னால விசேஷத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த 2000 ரூபாயை செய்முறையில எழுதிக்கோன்னு சொன்னேன். அவன் செருப்பு நோக்கி அடிக்க வரையா? நல்ல விஷயம், நல்லா இருக்கியா, நீர் பரவாயில்லையே, அருமையான मकलेंट எம்பேரா தம்பி பாந்தானே குமரஞ்சாமி 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 நல்லா இல்ல வேற எல்லாம் இல்ல கேள்விப்பட்டாச்சு சரிகளே தம்பிக்கு ஏ ஆம்பள பல்லு அத நான் கடைசியா அவ வள்ளிங்க தான இருக்கு உடன் பிரவாத சகோதரி சகோதரி அந்த வள்ளியை பார்க்கணுமே அதுக்கு முன்னால புள்ளி ஒன்னு இருக்கு அது யாரு அந்த வள்ளிங்க அந்த புள்ளிய வாய வைத்த அரைச்சு போங்க இது வாய தரத மூட மாட்டீங்க சோள மண்ணல எல்லாம் நீர் வேளாண்மையில எப்படி வந்திருக்கா தெரியுமா நல்ல பாட்டு நூத்த போங்க ஆமா நம்ம இடத்துக்கு நாரத முகாம் அன்னைக்கு மழை பெய்யும் சொல்லி எல்லாரும் போயிட்டீங்க மழை வந்தாலும் தயவுசெய்து போகாதீங்க மழை வந்துச்சுன்னா எல்லாரும் உள்ள வந்துருங்க மழையெல்லாம் வராது நான் வந்துட்டேன் வெளியில மழை சுத்தமா அப்படி உட்காந்துருக்கேன் அப்படி ஒரு ராசியான செருக்கி மித்தவட்ட பேச மாதிரி இவட்ட பேசாத பிரம்மச்சாரி Thank you.
Yeah.